இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பூ உலக அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் வரலுக்குரிய திரு வெட்டு சின்ன. வணக்கம் வெட்டு சின்ன. வணக்கம். நல்லாங்களா வெற்றி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெற்றி, இப்ப நம்ம சமீபத்துல பாத்துக்கிட்டு இருந்தோம், இந்த கொரோனாவினால பல இடங்கள்ல சுற்றுச்சூழல் சிக்கல் ரொம்ப குறைஞ்சிருக்கு, காற்றின் தரம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல மிக முக்கியமா இன்றைக்கு விடியற் காலையில ஆந்திரா மாநிலத்துல விசாகப்பட்டினம் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. எல்ஜி பாலிமர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து ஸ்டைரீன் அப்படிங்கிற ஒரு வாயு வெளியேறி இருக்கு. பல கிலோமீட்டர் தூரங்கள் அது பயணிச்சிருக்குது, பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா தொடர்ந்து இந்த சுற்றுச்சூழலை கணிச்சிட்டு வர ஒரு நபரா இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க இந்த நேரத்துல? அதாவது வந்துட்டு உலகத்துல இதுவரைக்கும் நடந்த ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட் அல்லது ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படியே என்ன எதை சொல்லுவாங்கன்னா போபால் இன்சிடென்ட் தான் சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு 84 நடந்த ஒரு சம்பவம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க விஷயம். அப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாகவும் தொடர்ச்சியாக இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான நிலையில நாம இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நாம கடந்து போயிடக்கூடாது. இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், அதாவது மனித சமூகம் உண்டாக்கின ஒரு விளைவு அப்படிங்கிறத நம்ம வந்து அடிப்படையில் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயம். நீங்க குறிப்பிட்டது போல வந்துட்டு இப்போ இந்த கொரோனா போன்ற இந்த ஒரு காலத்துல இப்படி வந்து நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா, இது இன்னும் ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, தொடர்ச்சியாக நாம குறிப்பிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இல்லை, எங்களை போன்ற சூழலில் ஆர்வலர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை, இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை, ஆனால் அது போதுமான பாதுகாப்போடு இருக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும், வந்துட்டு நீடித்து நிலைத்த வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை வந்து எதற்கு அடிப்படை சொல்றோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இயங்குது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இயங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய கட்டுக்கோட்டான விதிகள் இருக்குன. இப்ப அந்த விதி மீறல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கின்றது, கண்காணிப்பு அமைப்புகள் மீறுதல் அப்படிங்கிறது இருக்கு, அதை கண்காணிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள்ல நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கண்காணிப்பு அமைப்புகளை மக்களை இன்னும் எப்படி அதிகாரப்படுத்துவது, இதில் தற்க மக்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை நமக்கு வேணும், என்ன ப்ரோட்டோகால்ஸ் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இந்த மாதிரி ஒரு கொரோனா டைம்ல ஒரு எபிடமிக் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு ரெஸ்கியூ ஆபரேஷன் எப்படி பண்ணணும் யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? இப்போ அந்த இடத்துல நிச்சயமா வந்துட்டு எல்லா மக்களும் ஒன்று கூடிதான் இருப்பாங்க, அவங்களை எப்படி நீங்க போய் ரெஸ்கியூ பண்ண போறீங்க, யாரை எப்படி நீங்க அவங்களுக்கு வெறுங்கையால எப்படி அவங்களை வந்துட்டு நீங்க தூக்கி ஹேண்டில் பண்ண போறீங்க, இந்த மாதிரி பல்வேறு விதமான இருக்கு. அப்போ நமக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னா, அடிப்படையில் ஒரு மனித சமூகமாக மனிதர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம முக்கியத்துவம் கொடுத்து சில புரோட்டோகால் நடவடிக்கைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு பின்பாக தான் வளர்ச்சி. இங்க என்னன்னா எல்லாம் தலைகளா இருக்கு. நம்ம வளர்ச்சிங்கிற பேர்ல இல்ல இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேர்ல சில லாபங்கிறது பேர்ல எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ங்கிற பேர்ல பொருளாதாரம் சார்ந்து உற்பத்தி சார்ந்து ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது சார்ந்துதான் சமூகத்தை கட்டமைப்பிக்கிறோம். தலைகளாக இருக்கின்றது, உற்பத்தி தான் முதல்ல பிரதானப்படுத்தப்படுது. ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அதாவது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு தவறான அப்படிங்கிறது இல்ல, உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு தேவை, மனித சமூகத்துக்கு உற்பத்தி நிச்சயமா இருந்துதான் ஆகணும் இல்லைங்களா, அதில் மாட்டுக்க. ஆனால் அந்த உற்பத்தி எப்படி நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன் ஒரு இடத்துல அது மையப்படுத்தப்படுது அப்படிங்கிறத, இப்போ நாம் பேசுறது எல்லாமே பிரம்மாண்டமான திட்டங்கள், பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. எந்த கெமிக்கல்ஸ் நமக்கு தேவை, எந்த கெமிக்கல்ஸ் நமக்கு தேவையான, நோம் சாம்ஸ்கி வந்துட்டு அமெரிக்காவில் இந்த பிரச்சனை வரும்போது ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொன்னார், இன்றைக்கி கொரோனாவுக்கான நம்மளால் ஆய்வு நிலையம் சேர முடியல, அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிப்பு இல்லை, ஆனால் அதை விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்ஸை வந்துட்டு நாம் அழகு சாதனங்களுக்கு முதலீடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க நீங்க உழைப்பை செலுத்துகிறீர்கள், எதுல முதலீடு செய்யறீங்க அப்படிங்கிறதா இங்க பிரச்சனை. அப்போ மக்கள் நலம் சார்ந்து மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான வளர்ச்சிக்கான எந்த ஒரு உற்பத்தியும் நம்ம வேண்டாம்னு சொல்லலை, அந்த உற்பத்தி நிகழ்ச்சியும் தேவை. அப்போ இப்போ நமக்கு சைலன்ட் ஸ்பிரிங்ல வந்து அவங்க கேர்சல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த சைலன்ட் வசந்த மௌன வசந்தம் எழுதுனா அவங்க இருக்காங்க ரேச்சல் கேர்சன், அவங்க கிட்டத்தட்ட மனித சமூகம் உண்டாக்கிய 2 லட்சம் விதம் கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த 2 லட்சம் கெமிக்கல்ஸ்ல கிட்டத்தட்ட 30,000 கெமிக்கல்ஸ் தான் நமக்கு என்ன செய்யுங்கிறக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன, மீதி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன நடக்கும் என்ன விஷயம் தெரியல. அப்ப இந்த கெமிக்கல்ஸ்னுடைய பயன்பாடுகள் எங்க வருதுன்னு, அத்தியாவசியம் தேவைக்காக உருவாக்கப்படுகின்ற கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வேற, ஆடம்பரத்திற்காக நம்மளுடைய என்ன சொல்றது அழகுபடுத்தும் சாதனங்களுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் உண்டாக்கி கொண்டுட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட உற்பத்தியை நம்ம நிறுத்தி தானே ஆக வேண்டும், அடிப்படை தேவைக்காக உற்பத்தி நிச்சயமா தேவை. இந்த நேரம் வரைக்கும் ஸ்டேட்டஸ்ங்கிறது நிச்சயமா பார்த்திருப்பீங்க, ஆய்வு பண்ணிருப்பீங்க. இந்த எல்ஜி பாலிமர் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பணிதான திட்டமிடல் என்ன, இந்த நேரத்துல அந்த என்ன செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது வெளியே வந்திருக்கு ஸ்டைரீன்ற வாயுனுடைய ஆபத்து எவ்வளவு எப்படிப்பட்டது?
சி இந்த கேஸை வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ண அப்படிங்கள அது ரொம்ப அது அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க வந்து பாத்திருக்கலாம் ரோட்ல வந்துட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கும்போது அதோட ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதோட வீரியத்தன்மை வந்து அப்படியே இருக்கு அதாவது வந்துட்டு ஒரு ஒரு எந்த ஒரு கேஸ் ஆக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு கெமிக்கல் ஆக இருக்கும் அட்மாஸ்பியர்ல வந்துட்டு அது எக்ஸ்போஸ் ஆகும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா டைலட் ஆகும் ஆனா இது வந்து அந்த அளவுக்கு டைலட் ஆகல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அந்த அளவுக்கான இது ஒரு விசத்தன்மையால இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது ஸோ அதனுடைய நொட்டாரியஸ் ஒரு தன்மை நீங்க அதுல இருந்தே வந்து புரிஞ்சுக்கலாம் அது வந்து அப்ப சுவாசிக்கிற ஸ்ப்ரெட் ஆகிற வேற எல்லாத்துலயும் அது மயங்கி போயிருக்காங்க இந்த மேற்கொண்டு இந்த கெமிக்கல்ல இது சார்ந்து வேற என்னென்ன கெமிக்கல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற நமக்கான தகவல் விழுங்குறத இதே பிரச்சனை தான் போபால்லயும் வந்துச்சு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் கட்ட தகவல்ல தான் நமக்கு இந்த விஷயம்லாம் நான் சொல்றோம் இந்த சைலண்ட்ங்கிற கேஸ் அப்படிங்கிறது ஆனால் இந்த கேஸ் எந்த அளவுல அங்க இருந்துச்சு இது கூடுதலாக வேற என்ன கேஸ் இருந்துச்சு எது எதோட எப்படி ரியாக்ட் ஆகும் மற்ற கேஸ் இருக்கா அப்படிங்கிற தகவல் நமக்கு இல்ல போபால் இன்சிடென்ட் நடக்கும்போது நமக்கு இதே பிரச்சனை தான் வருது ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும் போது அதுல அந்த சைனடு இருந்த விஷயத்தை வந்துட்டு வெளியே சொல்லவே இல்லை ஸோ அதனால நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இது வரைக்கும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல என்ன அங்கே ஆக்சுவலாக ஏன்னா இப்போ லாக்டவுன் பீரியட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து எந்த உற்பத்தி நடந்திருக்காது நிச்சயமாக குறைஞ்சபட்ச ஊழியரோட சேர்ந்து பராமரிப்பு வேலைகள் மட்டும் தான் அங்கே செஞ்சிருக்க முடியும் இது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் இப்போ அணு உலையிலுமே இதே தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது அந்த அந்த ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு இருக்கு எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் வெளியே வந்தாலும் கூட சில இண்டஸ்ட்ரியை பாதுகாப்பதற்காக வச்சு உள்ள ஆட்கள் இருக்க வேண்டியவர் இருக்கு அப்போ பாதுகாப்பு பணிக்காக மட்டும்தான் உள்ள ஆள் இருந்திருப்பாங்க அப்ப அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு நிச்சயமா உற்பத்தியில அவங்க இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படி அனுமதியை மீறி அவர்கள் உற்பத்தியில் ஈடுபட்டார்களா என்பதான விஷயங்களும் நமக்கு தெரியல இந்த எவ்வளவு அமௌண்ட் அங்க இந்த இது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க எவ்வளவு லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த மாதிரி நடக்கும் போது காற்று எந்த திசையில் அடிக்குது ஸோ இந்த இது எந்த பக்கமாக ஸ்ப்ரெட் ஆகுது என்பதை கணித்து அதற்கேற்றவையில் மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஒரு அலாமிங் விஷயம் நம்ம கொடுக்கணும் வெளியிருந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா ஆஸ் அ ப்ரோட்டோக்காலாக வந்து அங்கே வந்து அலாம் இருக்கணும் மக்களை வந்துட்டு அறிவுறுத்தக்கூடிய அவங்களுக்கு வந்து எச்சரிக்கக்கூடிய கருவிகள் அங்கே வேலை செய்யாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியல ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் இதெல்லாமே இருக்குது ஸோ நமக்கு கிடைச்ச பிரபல பத்திரிகைகள் வந்து கிடைச்ச செய்திகள் பாத்தீங்கன்னா விடியற் காலையில வந்து ஸ்டைரன் நடிச்சிருக்கு ஸ்டைரன் நடிச்ச போது வந்து நிறைய மக்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு போய் மக்களை தூக்கு வந்து எழுப்பி கொடுத்ததாகவும் தகவல்கள் நம்ம தெரிவிக்கப்படுது விடியற் காலையில எப்படி வெற்றி வந்து அந்த வாயு வெளியே இருக்கும் விடியற் காலையில செயல்பாடு நடந்துகிட்டு இருந்திருக்கும் இல்ல அதான் நான் சொல்றேன் செயல்பட நீங்க போதுமான பராமரிப்பு இல்லைன்னா கூட இந்த பிரச்சனை இருக்கு எக்ஸாக்டா வந்துட்டு போபாலிலும் இதேதான் இன்சிடன் நடந்துச்சு அப்போ வந்து அந்த கேஸ் லீக் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒர்க்கிங் இதில் இல்லை அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளே இருந்துச்சு அது பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த நிலைமை தான் இருந்துச்சு என்ன ஆச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி அங்கே எக்ஸ்போஷன் நடந்துச்சு ஏன்னா அந்த ப்ராப்பராக அந்த டேங்க் அங்கே மெயின்டைன் பண்ணலை ஸோ போபாலினுடைய விஷவாய் கசிவுக்கான காரணம் இங்கே தான் இருந்துச்சு அங்கேயும் காலையில் இதே மாதிரி தான் தூங்கிட்டு இருந்த மக்கள் அப்படி இரவோடு இரவாக சுவாசித்து இறந்து போனார்கள் சேம் அதே மாதிரி தான் இங்கே அதிகாலையில் இருந்துச்சு நம்ம என்ன இப்போ அலார்மிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ள அலாரம் இருக்குது ஆனால் அது போதுமானது இல்லைங்கிற ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ங்கிற அது மட்டும் அல்ல அதுதான் நம்ம இப்போ இந்த மாதிரி டிசாஸ்டர் ப்ரோட்டோக்காலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டிசாஸ்டர் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே ஏர்லி வார்னிங் கொடுத்ததுக்கு அது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசாவில் வந்து ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க உங்கள் பக்கத்தில் வந்து சைக்ளோன்ஸ் வரப்போகுது உங்கள் ஏரியா பக்கத்தில் வருது அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இண்டிவிஜுவலுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அப்படிப்பட்ட வார்னிங் சிஸ்டத்தை நாம் இன்னும் டெவலப் பண்ணலை நாம் இன்னும் பழைய முறையில் வந்துட்டு ஏதோ ஒரு தூரத்துலேருந்து அலாமெடிக்கு சங்குவதற்கு மட்டும் கேட்டுக்கொண்டே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்போ என்னென்னா இந்த வார்னிங் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி வீடு வரைக்கும் கொண்டு போகிறது அது வல்னரபிலிட்டி அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் வந்துட்டு டக்குன்னு ஏதோ ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சங்குவதுனா உடனே டக்குன்னு போயிட மாட்டாங்க அவங்களுக்கு பீரியாடிக்கெலாம் நீங்கள் மாக்ட்ரில் கொடுத்துருக்கணும் அதாவது வந்துட்டு சங்கு அப்படிங்கிறது இந்த சத்தம் அப்படிங்கிறது அபாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சத்தம் இந்த ஒரு பிரச்சனையை இங்கே எதுவும் நிகழ்ந்திருக்கு எனவே நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற உணர்வு வரணும் அந்த உணர்வு அவங்களுக்கு எப்போ வரும்னா ஆன் பிராக்டிஸ்ல வரக்கூடிய விஷயம் தான் எந்த நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பண்ணி பார்த்துருன்னு சொல்றீங்க ஒரு மாடல் மாதிரி
ஆமா, ஒரு மாக் ட்ரில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அது மேண்டேட்டரியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, அணு உலை இருக்குதுன்னு பாத்தீங்களா, அந்த அணு உலை அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விபத்து இங்க நேர்ந்தால் அந்த விபத்துல இருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்திகை பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா ஒரே நாள இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அதுக்கான சைக்காலஜி இருக்காது இல்லைங்களா. திடீர்னு நடக்கும்போது யாருக்குமே இருக்கு, நம்ம எல்லாம் சாமானிய எளியப்பட்ட மக்கள் இல்லையா. அப்போ நமக்கு அந்த தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது வேணும். ஒரு ராணுவ வீரனுக்கு வந்து பயிற்றுவிக்கப்படுவதனாலதான் அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியுது. எந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் சிச்சுவேஷன்ல இல்லைங்களா, அதே மாதிரி சாதாரணப்பட்ட ஒரு சிவிலியன் அப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சிவிலியன் பர்சன்ஸ்க்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஆஸ் பர் ப்ரோட்டோகால் அங்கே வந்து ஒரு அலாரம் வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகணும். இந்த மாதிரி எஜுகேஷன் டிசாஸ்டர்லேருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு டிசாஸ்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில், ஜப்பான் போன்ற நாடுகளில் கல்வியில் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஸ்கூலில் அந்த ட்ரில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த பயிற்றுவிக்கிறது இல்லை. அப்போ அந்த இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈவன் இப்போ போலீஸ்க்கே வந்து பாருங்களேன், இவங்க இந்த ஏர்லி வார்னிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இருக்கு, அவங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அவங்களுக்கு உள்ளே போய் ஒவ்வொரு மக்களை ரீச் பண்ணுறதுக்கான எந்த விதமான வழியும் கிடையாது இல்லைங்களா. அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கோ இல்லை அவங்களை வந்து டக்குன்னு எழுப்புறக்கோ எந்த இதுவும் கிடையாது. வீடு வீடாக போய் ஒவ்வொரு தெரு தெருவாக போயிட்டு கதவு கதவாக போய் அடித்து ஒவ்வொருத்தையும் சிந்திக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறையில் எப்படி நமக்கான ஒரு எல்லாரையும் காப்பாற்றுவதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா. ஒரு பக்கம் வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மேல உயிரிழந்ததா வந்து தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மனித உயிர்கள் மட்டும்தான் இதுல பரிபோக்குமா, மற்ற உயிரினங்களுக்கும் இதுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா, சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க அந்த சுற்று வட்டார பகுதியில? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கும் நிறைய பாதிப்பு உண்டாயிருக்கு. கால்நடை இறந்து போன நமக்கான புகைப்படங்களும் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது 200 தாண்டும் அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாக அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இமிடியட்டாக சுவாசித்த உடனே இப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹசாடஸானதாக இருக்குது அப்படிங்கிற தன்மையில் தான் இருக்குது. அப்போ நிச்சயமாக நமக்கு இதோட பாதிப்பு அதிகமளவில் இருக்கும். சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு போபால் இன்சிடென்ட் எடுத்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிசார்டர் அப்படிங்கிறது இருக்குது. மரபு ரீதியாக பாதிப்புள்ளான குழந்தைகள் தான் அங்கே இன்னைக்கு வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாதிப்பு வந்து இருக்குது. இந்த சுற்றுச்சூழல் பார்த்தா நீர்நிலைகளும் சரி, நிலத்திலும் சரி, காற்றிலும் சரி, இது கலந்து இருக்கும். அப்போது இது எந்தெந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி எங்கெங்கே போய் செட்டில் ஆகுதோ அந்தந்த இடத்துல அதுக்கான பாதிப்பு இருக்கும். அதிகமான குவான்டிட்டியோட ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுதுன்னு வைங்களா, காற்று மூலமாக டிஸ்பர்ஸ் ஆகி அது நிறைய இடத்துல போய்ட்டு ஒரு தண்ணி ஒரு குளத்தில் போய் தேங்கியிருக்கு அப்படின்னா அந்த குளம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகும். அதே ரொம்ப டிஸ்பர்ஸ் ஆச்சு, லோ குவாலிட்டியோட சில இடத்துல போயிட்டு இதாகுது, லோ குவான்டிட்டியோட போயிருக்கு, குறைஞ்சமான ஒரு அளவில் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுது அப்படின்னா அதற்கான பாதிப்புகள் இருக்கும். அப்போது எந்த எக்கோசிஸ்டத்தில் எந்த அளவுக்கு அது போய் செட்டில் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். அது எவ்வளவு வருடங்கள் இருக்கலாம், இல்லை எவ்வளவு மாதங்கள் இருக்கலாம், எவ்வளவு வாரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது அது போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்தினுடைய அடிப்படையில். அப்போ நீங்க இதற்கு பின்பாக நம்ம சொன்ன கம்ப்ளீட்டா இதை மானிட்டர் பண்ணி நீங்க அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அதன் அடிப்படையில் அதற்கான இதை எப்படி நம்ம ரீட்ரை பண்றதுக்கான புரோட்டோகால் எவால்வ் பண்ணணும். புகுஷிமாக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் அதான் பண்ணாங்க, ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அதான் பண்ணாங்க. புகுஷிமாக்கு பின்னாடி அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணாங்க, மண்ணை வாரி எடுத்தாங்க. ஒவ்வொரு வீடா போயிட்டு அதை வந்துட்டு அந்த டீகண்டாமினேட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாங்க. அந்த துணி முதற்கொண்டு எதையுமே அவங்க வச்சுக்கல, கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு டீகண்டாமினேட் பண்ணாங்க. மணல் மட்டுமே அவங்க வாரி எடுத்து அது பெரிய அளவு மலை அளவுக்கு கும்பிச்சு விட்டாங்க. அப்படி நீங்க ஒரு என்டையர் ஏரியாவை ஸ்பெசிஃபைட் பண்ணிட்டு அதுக்கான டீகண்டாமினேஷன் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நடவடிக்கையே இருக்கணும். இப்போ உடனடி நிகழ்வாக என்ன நிகழும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கால்நடைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான உயிரினங்கள், பெரிய அளவிலான உயிரினங்களுக்கு நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் அருகாமையில் இருக்கும். அந்த ரேடியேஸை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலன்னா, எந்த திசை நோக்கி காற்று வந்து வேகமாக செல்லிச்சோ அந்த இடத்துல இது கொண்டு போயிருக்கும். அப்போ அருகாமையில் அந்த திசை நோக்கி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமாக இது ஏற்படுத்தியிருக்கும். பல இடங்களில் வந்து நம்ம தொழிற்சாலைகள் வந்து என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கறது அடிப்படையா வச்சுதான், நீங்க சொல்லக்கூடிய போபாலும் கூட அது அடிப்படையா வச்சுதான். இந்த எல்ஜி பாலிமரை பத்தின ஏதேனும் விஷயங்கள் உங்களுக்கு தகவல் கிடைச்சதா, இந்த எல்ஜி பாலிமர் என்ன மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? பேசிக்கா இவங்க வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இருந்து பெயிண்ட் அந்த சம்மந்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. ஆனால் அந்த தரவுகள் இன்னும் போதுமானது இல்லை. ஏன்னா சில இது வந்துட்டு வேற மேனுவல்ஸ் அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உயிரே போற அளவுக்கு வாய்ப்பு நொழி வருதுன்னா, அப்ப ரொம்ப அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒர்க்கா, அந்த மாதிரி விஷயங்கள் கேள்வி எழுதி. இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எளிதா ஏற்படும், பிரச்சனை அதுதான்.
சி இப்ப நமக்கு என்ன பிரச்சனை போபால்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலோட ரியாக்ட் ஆகுது அது வேற ஏதாவது எவால்வ் ஆகுது இல்லைங்களா சோ அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உள்ள ஏரியா இந்த மாதிரி இன்சிடென்ட் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலையும் ஏற்படும் மருந்து தயாரிக்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா நமக்கான ட்ரக் தயாரிக்கக்கூடிய இதுலயுமே இருக்கும் சோ எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு அதனாலதான் எந்த மாதிரி கெமிக்கல்ஸை நம்ம அலோவ் பண்ணலாம் கூடாது என்பதற்கான ஒரு புரோட்டோகால் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த அந்த கெமிக்கல் ஃபேக்டரி பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பயன்படுத்துனாங்கன்னு நமக்கு தெரியல அந்த நோட்டிஃபைடு ஷெடியூல்டு கெமிக்கல்ஸ் இருக்கு ரைட்டுங்களா ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்குமே நம்ம தனியாக ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி கெமிக்கலை நீங்கள் உற்பத்தி செய்கின்ற போது அதற்காக முறையாக பின்பற்றப்பட வேண்டிய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த ஷெடியூல்டு கெமிக்கல்ஸ்லாம் வந்து யார் வேணால் வாங்கி யார் வேணால் உற்பத்தி எல்லாம் பண்ணிவிடும் அதை உற்பத்தி பண்ணுவதற்கான தனியாக அவங்க பிரத்யேகமாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அந்த லைசன்ஸ் ஹோல்டிங்கோடு தான் அவங்க அதை செஞ்சாங்களா அதை மீறி என்ன அதை வச்சுருக்காங்க என்ன அமௌண்ட் ஆஃப் இது வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தமிழில் நிச்சயமாக வெறும் இந்த ஒரு நிகழ்வை சேர்ந்து அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே எப்படி லீக் ஆச்சு எதன் காரணமாக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு ஆய்வு நடத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஒரு கேஸ் மட்டும் தானா இல்ல இது வேற ஏதாவது கேஸ் நடந்திருக்கா என்பதற்கான இப்போதைக்கு போதுமான ஒரு தகவல்கள் நம்ம கிட்ட இல்ல வெற்றி மிக முக்கியமா இந்த நேரத்துல நான் உங்களை கேட்க விரும்புறது கரோனா காலகட்டத்துல நாம இருக்கிறோம் கரோனா தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வல்லரக்கனா இருக்குது ஆனா இப்ப இது கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயத்த அரசு எப்படி கையாளணும் நீங்க நினைக்கிறீங்க இதற்கு பிறகு நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன இது மூணு விஷயமா பார்த்துக்கலாம் அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நமக்கு இதுதான் கடைசியான பேண்டமிக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்காது இன்னும் இது போல அதிகமான தொற்று நோய்கள் நமக்கு வரத்தான் போகின்றது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எக்காலஜிக்கல் ஒரு என்ன சொல்றது எக்காலஜிக்கல் டிசாஸ்டர் நம்ம வந்து பண்ணிட்டோம் சூழலில் மிகப்பெரிய அளவில் நாம் வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படுத்திட்டோம் அந்த ஒரு செயினை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்போ இந்த மாதிரி வைரஸ்னுடைய அவுட் பிரேக் இருக்க தான் செய்யும் இந்த வைரஸ் எல்லாம் புதுசாக உருவான வைரஸ் இல்லை அப்படிங்கிறது கொரோனாங்கிறது வந்துட்டு பலாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய வைரஸாக இந்த மாதிரி லட்சக்கணக்கான வைரஸ்கள் இருக்குது இந்த மனித சமூகம் தன்னைத்தானே சுருக்கி கொண்டு நாம் வந்துட்டு நமக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளே வாழ்கிறோம் அதனால புதிய வைரஸை வந்துட்டு தாங்கிக் கொள்வதற்கான எதிர்கொள்வதற்கான ஒரு அடாப்டபிலிட்டி நம்மகிட்ட இல்லை எவல்யூஷன் நடந்த ஒரு விஷயம் காட்டுக்குள்ளே இருக்கும் போது இந்த வைரஸோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் பிரச்சனை இல்லை காட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா அப்போ காடு காடாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை காட்டை அழிக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் வெளியே வருது ஸோ இந்த ஒரு முரண்பாடு உண்டாகி கொண்டு தானே இருக்குது இது இன்னும் தொடர்ச்சியாக நிகழத்தான் போகின்றது இதைத்தான் ஐபிசிசி சொல்லுது டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிற அமைப்பு சொல்கிறாங்க லேண்ட்ஸ் அண்ட் அமைப்பு ஸ்டடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக இது கடைசியான விஷயங்களில் இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக தான் வரும் அடுத்து கிளைமேட் சேஞ்ச் போன்ற நிகழ்வுகள் இருக்குது அதன் காரணமாக வரக்கூடிய இயற்கை சார்ந்த சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்குது இந்த நிலையில் இருந்து அப்போ என்னென்னா நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய உற்பத்தி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறாங்க மில்லினியம் கோல்ஸாகவும் அதான் சொல்கிறாங்க அப்போ உற்பத்தியை மாற்றணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை நம்ம அலோவ் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ப்ரோட்டோக்கால் என்ன இருக்குது எந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம் எந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புக்குள்ளாக வகையில் எப்படி அதை நடைமுறை கொண்டு வருது என்பதற்கான ஒரு புதிய சிந்தனையும் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது அந்த இடத்துல தான் அரசினுடைய செயல்பாடு நமக்கு வருது இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் எக்கனாமிக்கில் மட்டும் மையப்படுத்தப்பட்டுகின்ற செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய அரசாக இருக்குது அப்படி அல்லாமல் எக்காலஜியை மையப்படுத்துகின்ற சூழலை மையப்படுத்துகின்ற கொள்கை உடைய ஒரு அரசாக மாற்றம் பெற வேண்டும் அரசினுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் ரெண்டாவது அரசு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே புதுசு நான் எங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இருக்குது அப்படி அல்ல இந்த மாதிரி டிசாஸ்டர் எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான் நம்ம வந்துட்டு இது கொள்ளை நோயாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி கெமிக்கல் ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் தான் புதிய விஷயம் இல்லை ஸ்டேட் மிஷினரின் மிகப்பெரிய ஒரு மிஷினரி மக்களை பாதுகாப்பது தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்க முடியும் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்ற வகையில் அரசினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் அந்த கேள்விகளை மக்கள் எழுப்ப வேண்டும் நிச்சயமா வெற்றி இந்த நேரத்துல இந்த கொரோனா தொற்று கலையபரத்துக்கு மத்தியில இந்த விஷயம் நடைபெற்று இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த வாயு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் இதுக்கு என்னமான பிரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க இந்த இக்கட்டான நேரத்துல எங்களோட வந்து உங்களுக்கு வருகையும் கருத்தையும் பதிவு செய்து மிக்க நன்றி வெற்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்